இப்போ ஜல்லிக்கட்டை பற்றி நீங்கள் தடை வச்சிருக்கிறத பற்றி உங்கள் உணர்ச்சி எப்படி இருக்கு? ஜல்லிக்கட்டுக்கு வந்து எதுக்கு வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் ஓகேவா? கேட்குதா? ஆ கேட்குது. ஜல்லிக்கட்டுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து எதிர்ப்பு வந்து இந்த பீட்டாங்கிறது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து அறுத்து சாப்பிட்றதுக்கு வந்து ஜல்லிக்கட்டு வந்து அறுத்து சாப்பிட்றதுக்கு மாடிக்கு அதெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்குற மக்கள் வந்து இப்போ ஏன் ஜல்லிக்கட்டை வந்து அடக்கி வைக்கிறது மட்டும் ஏன் வந்து தப்புன்னு பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இதே வந்து நார்த் சைடில் வந்து மோடி வந்து அவங்க இதில் வந்து நீங்கள் சப்பாத்தி பூரி இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றத ஒட்ட முடியுமா? அதே மாதிரி தான் தமிழனுக்கும். தமிழனுக்கு என்னென்னா ஜல்லிக்கட்டு அவன் அடக்கி பழகிட்டான். இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. ஸோ இப்போ இது எப்போவுமே வந்து இது இப்படி தான் இருக்கும். இது மோடியாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு மேலே வந்து எந்த ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்தாலும் சரி, எந்த ஒரு யார் வந்தாலும் சரி, தமிழை தமிழை அடங்காமல் தான் சுற்றிட்டுருப்போம். அவன் கண்டிப்பாக எப்போவுமே ஜல்லிக்கட்டை அடக்கிட்டு தான் சுற்றிட்டு இருப்பான். Thank you.